வணக்கம் மக்களே, வெல்கம் டு Fdfs வித் மோகி. ஆக்சுவலி எலக்ட்ரிசிட்டி ப்ராப்ளம்னால இப்போது வேறு ஒரு அவுட்டோரில் இருந்து வந்து ரிவ்யூ கொடுக்க வேண்டிய நிலம்பு வந்திருக்கு. இன்றைக்கி வந்து தீபாவளிக்கு இரண்டு படங்கள் ரிலீஸ் ஆயிருக்கு. ஃபஸ்ட்டு ரிவ்யூவாக நம்ம பார்க்க போகிறது என்ன கேட்டிங்கன்னா, ஜிகர்தண்டா DoubleX அப்படின்ற படத்தை ரிவ்யூ பண்ண போகிறோம். இந்த படத்தை இயக்கியிருக்காரு கார்த்திக் சுப்புராஜ் அவர்கள். அண்ட் இந்த படத்தை லீட் பண்ணியிருக்காங்க ராகவா லாரன்ஸ் அவர்கள், எச் ஏ சூர்யா அவர்கள், அண்ட் சப்போர்ட்டிங் ஆக்டர்ஸ் நிமிஷா சஜய் நடிச்சிருக்காங்க, அண்ட் சிண்டம் சக்கர் நடிச்சிருக்காரு, அப்புறம் நவீன் சந்திரா அவர்கள் பண்ணியிருக்காங்க. இந்த படம் ஜிகர்தண்டா ஃபஸ்ட்டை விட பெஸ்ட்டாக வந்திருக்கு அப்படின்றத நம்ம டீட்டெயில் ரிவியூல பார்க்க போகிறோம். ரிவ்யூக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஏடி, அதாவது அட்வர்டைஸ்மெண்ட் நம்ம சேனலில் பார்த்துட்டு வாங்க. உங்களில் நிறைய பேருக்கு மனோஜ் பிரபாகர்களுடைய ஸ்டாண்டப் காமெடி பார்க்கணுன்னு ரொம்ப ஆசை இருக்கும். ஆனால் இதுக்கான டிக்கெட்ஸோ இதுக்கான இந்த இடம் எங்கே நடக்குது அப்படின்ற ஒரு பெரிய கன்ஃபியூஷனே இருக்கும். இனி அந்த கன்ஃபியூஷன் வேணாம், உங்கள் கையில் ஒரு மொபைல் இருந்தால் போதும். எஸ் குட் ஷோ அப்படின்ற ஒரு ஆன்லைன் வீடியோ பிளாட்ஃபார்ம் மூலயமா ரீசெண்டாக ரிலீஸ் ஆயிருக்க மனோஜ் பிரபாகர்களுடைய ஸ்டாண்டப் காமெடி ஷோவான திங்கிங் அவுட் லவுட் அப்படின்ற ஒரு ஷோவை நீங்கள் வெறும் 249 ருபீஸுக்கு ரெண்டு எடுத்து பார்க்கலாம். இந்த ரெண்டோட ஸ்பெஷாலிட்டி என்ன கேட்டிங்கன்னா, குறைஞ்சது ஒரு 14 டேஸ் வரைக்கும் பார்க்கலாம். இந்த 14 டேஸில் நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரிப்பீட்டாக எத்தனை தடவை பார்க்கலாம் இந்த 14 டேஸ்க்குள்ளே. அது மட்டும் இல்லாமல் இந்த அப்ளிகேஷன் நிறைய ஹாலிவுட் மூவிஸ் இருக்குது, பாலிவுட் மூவிஸ் இருக்குது, தமிழ் மூவிஸும் கூட இருக்குது. ஏன் இதில் ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, நீங்களே ஒரு கண்டென்ட் கிரியேட்டர் ஆகலாம், உங்களோட வீடியோஸ் கூட நீங்கள் அப்லோட் பண்ணலாம். அந்தளவுக்கு இந்த அப்ளிகேஷனில் ஃபெசிலிட்டி இருக்குது. இந்த அப்ளிகேஷன் வேறு எங்கேயும் இல்லை, நம்ம கூகுள் ப்ளே ஸ்டோர்லையும் இருக்குது அண்ட் ஆப்பிள் ஆப் ஸ்டோர்லையும் இருக்குது. ஸோ மறக்காமல் இந்த குட் ஷோ அப்ளிகேஷனை செக் அவுட் பண்ணுங்கள். ரிவியூக்கு போகிற முன்னாடி இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க நம்ம ரிவ்யூக்கு போகலாம். ஜிகர்தண்டா DoubleX இந்த படத்தினுடைய ஆன்லைன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம எச்ஏ சூர்யா அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா, அவர் போலீஸ் ஒரு அப்பாயின்மெண்ட் கிடச்சிருது, அவர் எப்படியோ போலீஸ் ஆக போகிறாரு. ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா அவர் ஒரு மைந்தாங்குழி. ஸோ ஒரு அவனோட லவர் வந்து என்ன சொல்கிறாங்க, நீங்கள் அது முடிஞ்சால் போய் தட்டி கேளுன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. பார்த்தா வெட்டிட்டு வந்துடுவார். அப்புறம் பார்த்தா அவரை ஜெயிலில் அடைச்சிருவாங்க. அப்போ வந்து ஒரு போலீஸ் வந்து ஒரு சுச்சுவேஷன் கொடுக்குறாரு அவருக்கு, நீ என்ன பண்ணு, உனக்கு வந்து உன்னோட போலீஸ் ஆர்டரை கொடுத்துட்றேன், ஆனால் எனக்கு ஒரு முக்கியமான ஒரு கேங்ஸ்டர் அளவை நீ கொல்லணும்னு சொல்லிட்டு ஒரு 4 பேரை ஏவி விடுறாங்க. அந்த 4 பேரில் விஜய் சூர்யா ஒன்று. விஜய் சூர்யா ஏவி விடுற ஆள் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் தான் வந்து நம்ம சீசர். சீசர் யாருன்னா ராகவ லாரன்ஸ் அவர்கள். சீசர் வந்து மதுரையில் ஒரு பயங்கரமான ஒரு கேங்ஸ்டர், கொஞ்சம் கூட ஈவே இருக்க காட்டாத ஒரு பயங்கரமான கேங்ஸ்டர். அவரை வந்து போட்டு தர்றதுக்காக போகிறாங்க. ஸோ அங்கே வந்து ஒரு ரீசன் தேடி போகிறாரு, அதாவது எச்ஏ சூர்யா வந்து போகிறாரு. இங்கே போயிட்டு அவரை எப்படி கொள்வது அப்படின்ற யோசிக்கும் போது ஒரு ஐடியா கிடைக்குது. அதாவது அங்கே இருக்கிற ஒரு பெரிய பார்ட்டி நடக்குது. அப்போ வந்து ராகவ லாரன்ஸ் சொல்கிறாரு, கருப்பு ஹீரோலாம் வந்தால் என்ன அப்படின்னு சொல்ல, கருப்பு ஹீரோவா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கலாச்சி சொல்கிறாங்க. அதனால் கருப்பு ஹீரோ வருவான்னு சொல்லிட்டு டேரக்டர் தேவைன்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணுறாரு. அப்போ விஜய் சூர்யா வந்து டேரக்டர் மாதிரி போயா சொல்லி அங்கே போயிட்டு டேரக்டராக அப்பாயின்மெண்ட் ஆகிறாரு. அதுக்கப்புறம் படம் எடுக்க ஆரம்பிக்கிறது. அதுக்கப்புறம் விஜய் சூர்யா நினச்ச மாதிரி போட்டு தள்ளாரா, ஐ மீன் ராகவ லாரன்ஸ் கதையை முடிச்சாரா இல்லையா அப்படின்றது தான் அந்த படத்தினுடைய ஆன்லைன் ஸ்டோரியை. ஆன்லைன் ஸ்டோரி சொல்லிட்டு பெரிய லைன் எடுத்துகிட்ருக்கேன், எனக்கு புரியுது. ஓகே, இந்த படத்தினுடைய பாசிட்டிவ் நெகட்டிவ் பற்றி பேசுவோம். இந்த படத்தினுடைய மிகப்பெரிய பாசிட்டிவ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கார்த்திக் சுப்ராஜருடைய ரிட்டர்ன் சொல்லலாம். ஏன்னா ஜிகர்தண்டாவாக இருக்கட்டும், இல்லை அவரோட இறைவியாக இருக்கட்டும், அவரோட பேட்டாக இருக்கட்டும், அவருடைய எல்லா படங்களும் சரி, அவருடைய ரைட்டிங் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அவர் என்ன கருத்து சொல்லுவாரோ அது எப்பவுமே ஆணித்தரமாக சொல்லுவார். அந்த விஷயத்தில் இந்த படத்தில் ஒரு ஆணித்தரமான ஒரு விஷயத்தை கிளைமேக்ஸ் டுவர்ட்ஸ் கிளைமேக்ஸாக சொல்லியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். எஸ்பெஷலி டுவர்ட்ஸ் கிளைமேக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா, இந்த படம் வந்து நிறைய பேர் அலுவலிக்கிறதுக்கான படமாகவும் மாறும், நிறைய பேர் ஒரு சில விஷயத்தை புரிஞ்சுக்கிறான படமாகவும் மாறும். ஒரு டேரண்டினோ ஸ்டைல், அவருடைய அவர் வந்து அவரோட குருவே அவர் தான். அந்த டேரண்டினோ ஸ்டைல் படம் ஃபுல்லாகவே நிறைஞ்சிருக்கும். அண்ட் மோர் ஓவர் இந்த படத்தினுடைய ஆர்ட் டிசைனிங் வந்து பாராட்டியே ஆகணும். ஃபஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா, பயங்கரமான ஒரு நீங்கள் வந்து பார்க்காத ஒரு மதுரையை பார்த்த மாதிரி ஃபீல் இருக்கும். ஒரு 1970 பீரியட்ஸ் நடக்குது இந்த படம். ஸோ அந்த அளவுக்கு படத்தில் ஆர்ட் ஒர்க் பயங்கரமாகவே இருந்திருக்கு. அண்ட் மோர் ஓவர் காஸ்டிங்காக இருக்கட்டும், இந்த படத்தோட உடைகள், ஐ மீன் ட்ரெஸ்ஸு எல்லாமே சரி, எல்லாமே பக்காவாக நம்ம வந்து ஒரு 1970 போய் வாழ்ந்த மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்குது. அண்ட் மோர் ஓவர் இந்த படத்தினுடைய ஸ்கிரீன் ப்ளே பற்றி பேசணும். ஃபஸ்ட் ஆஃப் அப்படி எடுத்துகிட்டோம்னா பயங்கரமான ரணகலமான ஒரு ஃபஸ்ட் ஆஃப், ஆஹா செம்ம ப்ரில்லியன்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஒரு ஃபஸ்ட் ஆஃப். ஆனால் செகண்ட் ஆஃப் ஆரம்பித்து கொஞ்சம் நேரத்தில் வந்து கொஞ்சம் சரிப்பு தட்டுற மாதிரி இருக்குது. இன்னும் இவன் இதெல்லாம் எங்கேயோ பழைய படத்தில் பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆக்சுவலி படத்தோட கான்செப்டே பழைய படம் தான், பட் அந்த பழைய படத்தான ஒரு கான்செப்ட் போயிட்டுருக்கு. ஏன்னா வில்லனாக இருந்தவன் ஹீரோவாக ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வருது. ஆனால் இவர் போட்டு வந்துடணும் அப்படின்றபோது மனசு மாறுறது, இதில் எல்லாமே நம்ம எங்கேயோ பார்த்துருக்காங்கன்னு ஒரு ஃபீல் இருக்குது. எங்கேயும் இல்லை, நிறைய படங்களை பார்த்துருக்கோம். ஸோ அந்த ஒரு விஷயம் வந்து பர்டிகுலர் விஷயம், ஒரு கிராமத்துக்கு போவாங்க, பழங்குடி கிராமத்துக்கு, அந்த ஃபுட்டேஜ் எல்லாமே ரொம்ப இழுக்குது அப்படின்னு தான் சொல்லியாகணும். தேவையான படத்துக்கு தேவையானது தான், பட் இது எங்கேயோ பார்த்து பழகின மாதிரி இருக்குது, கொஞ்சம் கம்மி பண்ணிருக்கலாமோ அப்படின்னு தோண வைக்கிறது தான் என்னோட ஒரு தாட்டு. அண்ட் மோர் ஓவர் இந்த படத்தில் வந்து ஒரு இன்னொரு ஹீரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா சந்தோஷ் நாராயண், அவருடைய பின்னணி இசைன்னு சொல்லலாம். சந்தோஷ் நாராயணனுடைய அந்த மாமதுரை பாட்டு மட்டும்தான் இருக்கிறது, மற்ற பாடுகளுமே கேட்குற மாதிரி எதுவும் இல்லை. பட் பின்னணி இசை பின்னி படத்தில் எடுத்துருக்காரு இந்த படம் ஃபுல்லாகவே. சந்தோஷ் நாராயண் தான் இந்த படத்துக்கு ஒரு உயிர் மூச்சுன்னு கூட சொல்லலாம். அதே மாதிரி படத்தில் பாராட்டக்கூடிய இன்னொரு விஷயம் கேட்டிங்கன்னா, படத்தினுடைய சண்டை காட்சிகளாக இருக்கட்டும், படத்தினுடைய டைலாக்ஸ் எழுதப்பட்டதாக இருக்கட்டும், அப்புறம் திருநாவுக்கரசு அவருடைய ஒளிப்பது இந்த படத்துக்கு ஒரு கூடுதல் பலம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா 1970 கூட நம்மளுக்கு கூட்டு போகிறதுக்கு முக்கியமான காரணம் இவரும் ஒருத்தர் தான். அவரோட சினிமாட்டோகிராஃபி
என்று சொல்கிற வார்த்தையே இல்லை. கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்ச ஒரு நேஷனல் அவர் கொடுக்குற ஒரு வாய்ப்புகள் இருக்குது. அந்த பேக்ரவுண்ட் கலர் ஃபுல்லாகவே சில் அவுட் பண்ணிவிட்டு ஒரு யானை வர மாதிரி ஒரு சீக்வன்ஸ் பண்ணுவாங்க. அது கிராஃபிக்ஸான இதெல்லாம் போட்டாங்க, அந்த சீக்வன்ஸ் சூப்பராக எடுத்துருப்பார். அதுமாரி மதுரை கோவில் பின்னாடி இருக்கிற அந்த தெக்க வீதி அது மாதிரி அதெல்லாம் காமிச்சு ஒரு சேரை போட்டு உட்கார வச்சிருப்பாப்புல, அந்த ஷாட்டு வந்து சூப்பரான ஷாட்டு. நிறைய கலரைஸ் பார்க்கலாம், ஸ்டண்ட் சீக்வன்ஸு எல்லா சீக்வன்ஸ்லேயும் ஒரு பழைய படம் பார்த்த ஒரு ஃபீல் கொடுக்கும். அந்த அளவுக்கு சினிமாட்டோகிராஃபி பயங்கரமாக இருக்குது அப்படி தான் சொல்லியாகணும். அதுக்கப்புறம் கேஸ்டிங், எனக்கு வந்து இந்த படத்தில் ராகவா லாரன்ஸுடைய நடிப்பு ரொம்ப பிரமாதமாக இருந்தது, ரொம்ப பாராட்டுக்குரியது. ஒரு ரெகுலரான டெம்ப்ளேட்டரான ராகவா லாரன்ஸ் தாண்டி இந்த படத்தில் ஒரு புது ராகவா லாரன்ஸை பார்த்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். ஒரு லிட்ரலி ஒரு பெரிய சூப்பர் ஸ்டார் லெவலுக்கு ஒரு ஆக்டிங் மாதிரி கொடுத்துருக்காப்புல, அது நீங்கள் படம் பார்க்கும்போது தெரியும். நல்ல ஒரு நடிப்பு அவர் சைட்லேருந்து, ஃபஸ்ட் ஹாஃப்லேயும் சரி செகண்ட் ஹாஃப்லேயும் சரி, மனுஷன் வந்து நடிப்பில் இந்த வாட்டி ஒரு நல்ல பெஸ்ட் அப்படின்றது சொல்லலாம். அண்ட் தென் எச்ஏ சூர்யா நான் எதிர்பார்த்தேன், நான் நினச்சேன் சரி எச்ஏ சூர்யா வச்சா பெருசாக தான் கொடுப்பாரு அப்படின்னு நினச்சா, எச்ஏ சூர்யாவுக்கு கொடுத்துருக்காங்க ஆனால் அந்தளவுக்கு இல்லை. பட் எச்ஏ சூர்யா சரி கொடுக்கப்பட்ட வேலையும் நல்லா பண்ணியிருக்காரு. அவர் வந்து ஏமாந்து போகிற சீக்வன்ஸாக இருக்கட்டும், மக்களுக்காக பரிதாபப்படுற சீனாக இருக்கட்டும், ஒரு விஷயம் நடக்கும் கிளைமேக்ஸில் டூர்ஸில் விஷயம் நடக்கும், அது கேமரா பிடிச்சிட்டு போகிறார் அப்போல்லாம் அவருடைய நடிப்பு பாராட்டக்கூடியது. அப்புறம் நிமிஷா சஜினா இருக்கட்டும் சஞ்சனாவாக இருக்கட்டும், இவங்க ரெண்டு பேருமே கொடுக்கப்பட்ட வழியை ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க அப்படி தான் சொல்லணும். அப்புறம் பழங்குடியினர் வர அந்த மக்களாக இருக்கட்டும் காட்டுவாசிகளாக இருக்கட்டும் எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. அப்புறம் வந்து முக்கியமான வில்லன் யார் அப்படின்னா நவீன் சந்திரா அவர்கள். தெலுங்கு படத்தில் நிறைய பார்த்துருப்பீங்க, முக்கியமாக அம்மூன்ற படத்தில் ஒரு அக்கணவன் வருவார் இல்லையா, அவர் தான். ஸோ அவருடைய போர்ஷன் ரொம்பவே நல்லா இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். எஸ்பெஷலி வந்து அவர் வந்து டுவர்ட்ஸ் கிளைமேக்ஸில் அந்த நிறைய இடங்களில் அவரோட நடிப்பு நல்லாவே கொடுத்துருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். அவர் பார்த்தாவே அடிக்கணும் போல தோணும் அப்படின்ற மாதிரி ஃபீல் கொடுத்துருக்கு. சிம்டம் சாக்கோ இன்னும் கொஞ்சம் நல்லாவே யூஸ் பண்ணிருக்கலாம் அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு. ஓகே, இந்த படத்தினுடைய இன்னும் நிறைகள் என்ன, ஐ மீன் குறைகள் என்ன அப்படின்னு நம்ம பேசுவோம். குறைகள் வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தாங்க, செகண்ட் ஹாஃப் இன்னும் கொஞ்சம் பெட்டரைஸாக பண்ணியிருக்கலாம் அப்படின்னு தோண வைக்குது. நல்ல ஒரு ஃபஸ்ட் ஹாஃப் பார்த்துட்டு செகண்ட் ஹாஃப் இன்னும் கொஞ்சம் மிஸ் ஆகுது அப்படின்னு தோண வைக்குது. கொஞ்சம் ஒரு சில லாஜிக்கல் ஓட்டைகள் இந்த படத்தில் இருக்குது. ஏன்னா தமிழ் சினிமாவில் தொண்டு தொட்டு கொஞ்சம் நாளாகவே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஹாஃப் நல்லா பிரமாதமாக போயிட்டுருக்கோம், செகண்ட் ஹாஃப் படம் ஓகே இருக்கும். பட் இந்த படம் செகண்ட் ஆஃப் படம் ஓகேன்னு சொல்ல முடியாது, பட் இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணிக்கலாம் அப்படின்னு தான் என் தரப்பு ஒரு விஷயமே. ஓகே, மொத்தத்தில் இந்த படத்தை பார்க்கலாமா வேணாமா இல்லை கண்டிப்பாக பார்த்தே தெரியலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல படம், ஒரு நல்ல வாட்சபுளான ஒரு படம். ஒரு கண்டென்ட் வைஸாகவும் சரி, அந்த சினிமா அப்படின்ற ஒரு ஆயுதம் எப்படிப்பட்டது, இந்த சினிமா ஆயுதத்தை வச்சு எந்த முறையில் நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்றத இந்த படம் ஒரு தெளிந்தெளிவான ஒரு விஷயத்தை கொடுக்குது. அதுக்காக கார்த்திக் சுப்பராஜை பாராட்டலாம். இந்த படத்துக்கு நம்ம கொடுக்கக்கூடிய ரேட்டிங் என்ன அப்படின்னா 5.2. ஓகே மக்களே, என்ன ரிவ்யூ பிடிச்சா நம்பரே என்ன ரிவ்யூ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் தென் ஸ்டே வித் மீ FDFS வித் மோகி.